அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 500 ஆண்டுகளில் இல்லாத மோசமான வறட்சி, கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பா. புதிய பாஸ்போர்ட்டுகளை வழங்கும் சுவிட்சர்லாந்து, முக்கிய விவரங்கள் உள்ளே. தாய்லாந்து பிரதமர் பிரயுத் பதவியிலிருந்து இடைநீக்கம். தாய்லாந்தில் அதிக செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச. பின்லாந்து பெண் பிரதமர் போதைப் பொருள் பயன்படுத்தவில்லை, பரிசோதனையின் முடிவு வெளியானது. அமெரிக்க வாழ் இந்தியர்கள் 130 பேருக்கு முக்கிய பதவி, ஜோ பைடன் நடவடிக்கை. பாகிஸ்தானில் அனுமதியில்லாமல் பேரணி, இம்ரான்கான் மீது மேலும் ஒரு வழக்கு. ஆசிய கோப்பை கிரிக்கெட்டை விட இந்தியா பாகிஸ்தான் உறவுகள் ஆதிக்கம் செலுத்தும் போட்டி. ஒடிஷாவில் கட்டணம் செலுத்தாத மாணவர்களை பள்ளி வகுப்பறையில் அடைத்து வைத்த ஆசிரியர்கள். ஈரான் ராணுவத்தின் மூத்த தளபதி கொலை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். கிரீஸ், ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய ஐரோப்பிய நாடுகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ கடந்த 2 மாதங்களாக அதிகாரிகளுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் தற்போது நிலவும் வறட்சி பயிர்களின் உற்பத்தியை பாதித்துள்ளது. ஐரோப்பா கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளில் இல்லாத மோசமான வறட்சியை எதிர்கொள்கிறது என்று புதிய அறிக்கை கூறுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஏஜென்சியான ஐரோப்பிய வறட்சி கண்காணிப்பகம் புதிய அறிக்கை 500 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு மிக மோசமான வறட்சியை தற்போது கண்டம் எதிர்கொள்கிறது என்று கூறியுள்ளது. கடந்த சில மாதங்களில் பல ஐரோப்பிய நாடுகள் பாரிய காட்டுத்தீ மற்றும் தீவிர வெப்பநிலையை எதிர்கொண்டன. அவை உயிர் மற்றும் உடமை இரண்டிற்கும் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து ஐரோப்பாவில் பல பகுதிகளை பாதிக்கும் கடுமையான வறட்சி ஆகஸ்ட் தொடக்கத்தில் மேலும் விரிவடைந்து மோசமடைந்து வருகின்றது என்று அறிக்கை தெரிவித்துள்ளது. ஐரோப்பிய வறட்சி கண்காணிப்பகம் வெளியிட்ட அறிக்கை, நவம்பர் இறுதி வரை ஐரோப்பாவில் மேற்கு பகுதி மிகவும் வெப்பமான காலநிலையை எதிர்கொள்ளக்கூடும் என்று கூறியுள்ளது. அக்டோபர் மாதம் முதல் சுவிஸ் கடவு சிட்டுகள் புதிய வடிவமைப்புடன் வழங்கப்படும். கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு பழமையான வடிவமைப்பை மாற்றியமைப்பதாக ஃபீட்போல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அக்டோபர் இறுதியில் சுவிட்சர்லாந்தின் குடிமக்கள் புதிய வடிவமைப்பை கொண்ட புதிய பாஸ்போர்ட்டை பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் காவல்துறையின் பெரடல் அலுவலகம் புதிய கடவு சிட்டுகளில் அதன் வடிவமைப்பை முற்றிலும் மாறுபட்ட வடிவத்தை எடுத்திருந்தாலும் செயற்பாடு மற்றும் செயற்திறன் செயல்முறை அப்படியே உள்ளது என்று தெரிவித்துள்ளது. தாய்லாந்து பிரதமர் பிரயுத் சான் ஓசாவை அந்நாட்டு அரசியலமைப்பு நீதிமன்றம் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்துள்ளது. பதவிக்கால வரப்பின் சட்டப்பூர்வ மறு ஆய்வு முடிவு வரை அவர் உத்தியோகபூர்வ பணியிலிருந்து நீதிமன்றத்தினால் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தாய்லாந்து ஊடகங்கள் தெரிவிக்கின்றது. தாய்லாந்தின் அரசியலமைப்பு பிரதம மந்திரிகளின் பதவியில் 8 ஆண்டுகள் மட்டுமே இருக்க வேண்டும். பிரயுத் சான் ஓச்சா 2014 ராணுவ புரட்சியில் அதிகாரத்தை கைப்பற்றி மேலும் 2019 ராணுவ அரசாங்கத்தின் வழிகாட்டுதலின் கீழ் பதவியை தக்க வைத்துக் கொண்டார். முன்னதாக அவர் பதவி விலகக் கோரி தலைநகர் பாங்காங்கில் உள்ள நாடாளுமன்ற கட்டிடங்களுக்கு வெளியே போராட்டக்காரர்கள் திரண்டு போராட்டங்களை மேற்கொண்டார்கள். பிரயுத் சான் ஓச்சாவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பில் அவர் தப்பிப்பிழைத்த போதிலும் கடந்த சில ஆண்டுகளாக அவருக்கு எதிராக பல எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர் தனது பதவிக்கால வரம்பை மீறியதாக எதிர்க்கட்சிகளால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை பரிசீலிக்க காரணம் இருப்பதாக நீதிமன்றம் ஏகமனதாக ஒப்புக்கொண்டுள்ளது. அதற்கமைய நீதிபதிகள் குழாமினர் தமது குழாமின் பெருந்தன்மையின் தீர்மானத்துக்கு அமைக்க இன்று முதல் பிரயுத்தை அவரது பணிகளிலிருந்து இடைநீக்கம் செய்வதாக தெரிவித்துள்ளது. தாய்லாந்தில் தங்கியிருக்கும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அதிக செலவு காரணமாக கூடிய விரைவில் நாடு திரும்ப காத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் அவரது இலங்கை பயணம் பின்வாங்கப்பட்டதென குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் நிச்சயமாக திரும்பி வர விரும்புகிறார். ஆனால் பாதுகாப்பே பிரதான பிரச்சினை. அவர் திரும்பி வருவதை தாமதப்படுத்துமாறு உளவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது என இலங்கை அரசாங்க அதிகாரி ஒருவர் டொய்டர்ஸ் ஊடகத்திற்கு தெரிவித்துள்ளார். அவரது பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டால் அவர் 2 வாரங்களில் அல்லது அதற்கு முன்னதாகவே நாடு திரும்ப வாய்ப்பு உள்ளதென குறிப்பிட்டுள்ளது.
தாய்லாந்தில் அவர் தங்கியிருப்பதற்கு அதிக செலவு ஏற்படுவதும் அவர் நாடு திரும்புவதற்கு ஒரு காரணியாக உள்ளதென கூறப்படுகிறது. அவரது செலவு பட்டியல் தற்போது நூற்றுக்கணக்கான மில்லியன்களை கடந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதற்குள் தனியார் ஜெட், ஜனாதிபதிகளின் அறை, எந்த நேரத்திலும் பாதுகாப்பு என அனைத்திற்கும் அதிக செலவு கட்டுக்கணங்காமல் அதிகரித்து செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராஜபக்ச குடும்பத்திற்கு நெருக்கமான மற்றொரு தகவலுக்கு அமைய, இந்த செலவுகள் பெரும்பாலும் அவரது ஆதரவாளர்கள் சிலரால் ஏற்கப்படுவதாக ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பின்லாந்து நாட்டின் பெண் பிரதமர் சன்னா மரின் விருந்தின் போது போதைப்பொருளை பயன்படுத்தவில்லை என்பது பரிசோதனையில் உறுதியாகியுள்ளது. பின்லாந்து நாட்டின் பிரதமர் சன்னா மரின் சமீபத்தில் இவர் தனது நண்பர்களுடன் விருந்து ஒன்றில் போதையில் உற்சாகமாக ஆடி பாடிய வீடியோ ஒன்று வைரலானது. இதனால் அவர் சர்ச்சையில் சிக்கினார். அவர் போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு விருந்தில் ஆட்டம் போட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. நாட்டின் பிரதமர் போதைப் பொருளை உட்கொள்ளலாமா என விமர்சனங்களும் அவருக்கு எதிராக கண்டனங்களும் வலுத்தது. ஆனால் தான் மது மட்டுமே அருந்தியதாகவும் போதைப் பொருளை எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் மரின் மறுத்தார். மேலும் போதைப் பொருள் பரிசோதனைக்கு தயார் என்றும் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி அவருக்கு போதைப் பொருள் பரிசோதனை செய்யப்பட்டது. இதன் அறிக்கையை பிரதமர் அலுவலகம் நேற்று முன்தினம் வெளியிட்டது. இதில் பிரதமர் சன்னா மரினின் சிறுநீர் மாதிரியில் கொக்கைன் உட்பட பல்வேறு போதைப் பொருட்கள் உள்ளதா என பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் அவர் போதை மருந்து உட்கொள்ளவில்லை என்பது உறுதியாயிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஏராளமானோர் வசித்து வருகின்றார்கள். அமெரிக்க நிறுவனங்களில் பல தமிழர்கள் உயர்ந்த பதவிகளை வகித்து வருகிறார்கள். இப்போது அரசு உயர் பதவிகளும் அவர்களை தேடி வந்துள்ளது. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு முதல் அந்த நாட்டின் துணை அதிபராக இருந்த இந்திய வம்சாவளியை, அதுவும் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட கமலா ஹாரிஸ் இருந்து வருகிறார். அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இந்தியர்களின் பங்களிப்பு அதிகம். இந்த நிலையில் தற்போது அமெரிக்க அதிபராக உள்ள ஜோ பைடன் தனது நிர்வாகத்தில் 130க்கும் மேற்பட்ட அமெரிக்க வாழ் இந்தியர்களை நியமித்துள்ளார். அந்த நாட்டின் பல்வேறு துறைகளில் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். அமெரிக்க தூதரகத்தில் பலர் இடம்பெற்றுள்ளார்கள். வெளியுறவுத்துறை துணை தொடர்பாளர் வேதாந்த் பட்டேல் உள்ளார். கரிமா வர்மா டிஜிட்டல் இயக்குநராக பதவி வைத்து வருகிறார். இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதல் பெண் இவர் ஆவார். இதற்கு முன்பு அதிபராக இருந்த டொனால்டு டிரம்ப் தனது நிர்வாகத்தில் அமெரிக்க வாழ் இந்தியர்கள் 80 பேரும், அதற்கு முன்பு இருந்த ஒபாமா நிர்வாகத்தில் 60 பேரும் உயர் பதவிகளில் இருந்தனர். தற்போது அதனை முறியடிக்கும் வகையில் ஜோ பைடன் 130 பேரை நியமித்து சாதனை படைத்துள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் தெஹ்ரிக் இ இன்சாஃப் கட்சி தலைவருமான இம்ரான்கான் ஷபாஸ் ஷெரீப் தலைமையிலான அரசை கடுமையாக விமர்சனம் செய்து வருகிறார். கடந்த 20ஆம் தேதி இஸ்லாமாபாத்தில் நடந்த பேரணியில் பங்கேற்ற இம்ரான்கான் அந்த நாட்டின் தலைமை போலீஸ் அதிகாரி, தேர்தல் ஆணைக்கு மற்றும் பெண் நீதிபதிக்கு மிரட்டல் விடும் வகையில் பேசியதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக அவர் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை அடுத்து அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்று பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. இதற்கிடையில் இம்ரான்கான் இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு இஸ்லாமாபாத் கோர்ட்டில் மனு செய்தார். இதனை விசாரித்த நீதிபதி அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்ததுடன் அவரை 25ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த நிலையில் இம்ரான்கான் மீது பாகிஸ்தான் அப்ராடா போலீசார் மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இஸ்லாமாபாத்தில் அவர் கட்சி சார்பில் அனுமதியில்லாமல் பேரணி நடத்தியதாகவும் அதில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் இம்ரான்கான் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இதற்கிடையில் இம்ரான்கான் அடுத்த வாரம் 31ஆம் தேதி கோர்ட்டில் ஆஜராகும்படி இஸ்லாமாபாத் கோர்ட் சம்மன் அனுப்பியுள்ளது. அப்போது அவர் போலீஸ் அதிகாரம் மற்றும் பெண் நீதிபதி குறித்து விளக்கம் அளிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சனத் ஜெயசூரியவின் ஆக்ரோஷமான பேட்டிங், முரளிதரன் மற்றும் அஜந்தா மெண்டிஸ் ஆகியோரின் மாயாஜால பந்து வீச்சு மற்றும் அனைத்திற்கு மேலாக உலகையை மெய்சிலிக்க வைக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான பரபரப்பான பந்தயம். கிரிக்கெட்டின் இந்த இரண்டு பாரம்பரிய போட்டியாளர்களும் இந்த மாத ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் மோத உள்ளார்கள். ஆகஸ்ட் 27 முதல் செப்டம்பர் 11ஆம் தேதி வரை நடைபெறும் 15வது ஆசிய கோப்பை போட்டியில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஆசிய கோப்பை பந்தயங்கள் இலங்கையில் நடைபெறவிருந்த நிலையில் அங்கு ஏற்பட்டுள்ள பொருளாதார நிலைமை காரணமாக ஐக்கிய அரபு எமிரேட்டுக்கு போட்டி மாற்றப்பட்ட போதிலும் அதை இலங்கைதான் நடத்தவுள்ளது.
இது T20 உலகக்கோப்பை ஆண்டு என்பதால் ஆசிய கோப்பையும் T20 வடிவில் நடத்தப்படும். ஆசிய கோப்பை போட்டிகள் T20 வடிவத்தில் நடப்பது இது இரண்டாவது முறையாகும். முன்னதாக 2016 T20 உலகக்கோப்பைக்கு முன் நடந்த ஆசிய கோப்பை போட்டியும் T20 வடிவத்தில்தான் நடைபெற்றது. ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வர் நகரில் காதிக்கியா பகுதியில் ஒரு தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. அங்கு பயிலும் 34 மாணவர்கள் பள்ளி கட்டணம் செலுத்தவில்லை என்று கூறி அவர்களை நேற்று முன்பு தினம் ஒரு வகுப்பில் ஆசிரியர் அடைத்து வைத்ததாக அச்செய்தி தெரிவிக்கின்றது. சுமார் 5 மணி நேரம் அவர்களை சாப்பிடவோ நீர் பருக்கவோ கழிப்பறை செல்லவோ கூட அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுவதாகவும் பள்ளி கட்டணம் செலுத்தாததால் அடைத்து வைத்திருப்பதாக அந்த மாணவர்களிடம் தெரிவித்த நிர்வாகிகள் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கு போன் மூலம் தகவல் தெரிவிக்க அனுமதி மறுத்துவிட்டதாகவும் அச்செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுமார் 5 மணி நேரம் கழிந்த நிலையில் கட்டணம் செலுத்தாதது குறித்து நோட்டீஸை மாணவர்களுக்கு வழங்கி அதை அவர்கள் தங்கள் பெற்றோரிடம் கொடுக்கும்படி கூறியதாகவும் இந்த விவகாரத்தால் கோபமடைந்த பெற்றோர்கள் நேற்று பெருமளவில் திரண்டு பள்ளி முன்பு அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டதாகவும் அச்செய்தி கூறுகிறது. அந்த பெற்றோரில் ஒருவர்தான் ஏற்கனவே ஆன்லைன் வாயிலாக பள்ளி கட்டணத்தை செலுத்திவிட்டதாகவும் ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அது தெரியவில்லை என்றும் கூறியதாகவும் செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இராணுவ ஆலோசகராக சிரியாவில் பணியில் இருந்த IRGC-யின் தரைப்படைப்பின் உறுப்பினரான ஜெனரல் அபில் பாஷல் அலிஜானி கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று வீரமரணம் அடைந்தார் என்று அந்நாட்டு அரசு ஊடக இணையதளத்தில் தெரிவித்துள்ளது. முன்னதாக மேற்கு ஆசியாவில் உள்ள ஈரான் மற்றும் சிரியாவில் ஷியா முஸ்லீம் பிரிவைச் சேர்ந்த தலைவர்கள் ஆட்சி நடத்துகின்றனர். இதன் காரணமாக இரு நாடுகளும் இராணுவ ரீதியில் பரஸ்பர உதவி செய்து வருகின்றன. இந்த நிலையில் ஈரான் இராணுவத்தின் ஒரு பிரிவான இஸ்லாமிக் புரட்சி படையில் மூத்த தளபதி அபில் பாஷல் அலிஜானி அரசுமுறை பயணமாக சிரியா சென்றிருந்தார். இந்த சூழலில்தான் சிரியாவில் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் அரசு ஊடகம் நேற்று அறிவித்திருந்தது. ஆனால் அவர் கொலை செய்யப்பட்டாரா என்பது குறித்து எந்த விவரங்களும் வெளியிடப்படவில்லை. அவரது உடல் ஈரானுக்கு கொண்டு வரப்பட்டு இறுதி சடங்கு செய்யப்படும் என்று மட்டுமே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலைச் சேர்ந்த போர் விமானங்கள் நேற்று முன்தினம் சிரியா தலைநகர் டமாஸ்கஸ் புறநகர் பகுதிகளில் உள்ள இராணுவ முகாம்களை குறிவைத்து குண்டுகளை வீசியது. இதனிடையே இஸ்ரேல் போர் விமானங்களின் தாக்குதலில் ஈரான் இராணுவ மூத்த தளபதி உயிரிழந்திருக்கலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன.